ஹலோ children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th Standard Social Science History 2nd Unit ஏன்ஷியன் சிவ சிவிலைசேஷன் இந்த யூனிட்டில் பார்ட் ஃபைவ் இண்டர் சிவிலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளாடி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஸோ

பரவி இருக்கு சுட்க ஜன் டோர் த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈரான் பார்டர் ஷொர்குட்சாய் சாய் ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் அலாம் கிர்பூர் தட் இஸ் இன் இந்தியா இந்த ஈஸ்ட் அண்ட் டைமாபாத் தட் இஸ் மகாராஷ்டிரா இன் இந்தியா இந்த சவுத் ஆஃப் த பவுண்டரிஸ் வித் இன்வைஸ் த ஹராப்பன் கல்ச்சர் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் அதாவது மே பாகிஸ்தான் மேற்கு வெஸ்ட்டு எனது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் வந்து சுக் கார்ஜன் டோர் அப்படிங்கிற இடத்துலையும் நார்த்தில் வந்து சொற்றுகாய் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்புறம் எனது ஈஸ்டர்ன் சைடு வந்து எனது அலங்கிர்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற இடத்துலையும் அப்புறம் சவுத்தில் வந்து டைலா டைமாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் மகாராஷ்ட்ரா இருக்கக்கூடிய இடத்துலையும் சரியா இதை இவ்வளோ ஏரியாவையும் கவர் பண்ண இடம்தான் வந்து எனது இந்த

இந்த ரீஜியன்ஸ் ஆஃப் குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா அதாவது இதோடைய இந்த நாகரிகம் வந்து அதிகமாக அதோடைய எவிடென்சஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் வந்து என்னென்னா குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா இந்த இடங்களில் தான் எனது முக்கியமாக இது நாகரிகம் பரவி இருந்த இடம் பிளான்ட் டவுன்ஸுக்கு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாரு எப்படி இருக்குன்னு பாரு அழகாக வந்து எனது ஸோ இது வந்து மண்ணுக்கடியில் புதஞ்சதோ தோண்டி தோண்டி இதை வந்து எடுத்திருக்காங்க பாரு எவ்வளோ படிக்கட்டுகள் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக வந்து இருக்குதுன்ட்டு பாரு இது கிரேட் பாத்துக்கு எனது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம இதெல்லாம் டீட்டெயில் கொஞ்சம் நாங்கள் சிக்ஸ்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரி பார்ப்போம் பாரு பிளான்டு டவுன்ஸ் பார்ப்போம் ஹரப்பா

தட் இஸ் குஜராத் இன் இந்தியா ஆர் த மேஜர் சிட்டிஸ் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன் அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன் வளர்ந்த முக்கியமான நகரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எனது அதாவது ஹரப்பா அப்படிங்கிறது எனது பஞ்சாப்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது சரியா அடுத்தது முகஞ்சதாரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிந்து ரீஜியன் அது பாகிஸ்தானில் தான் இருக்குது அடுத்தது டோலாவீரா அப்படிங்கிற இடம் வந்து எனது அந்த இந்த சிவிலைசேஷன் அந்த இடத்துல எனது அன்னைக்கு டோலாவீரான்னு சொல்லப்பட்ட இடம் இன்னைக்கு இந்தியாவில் குஜராத் சரியா அடுத்தது கலிபங்கன் அப்படின்ற இடம் இந்தியாவில் இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்குது அப்புறம் லோ சோத்தால் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இன்னைக்கு இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது பானாவாலி அப்படிங்கிற இடம் வந்து இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்கிறது அடுத்தது ராக்கி கார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்தியாவில் ஹரியானால இருக்குது அடுத்தது சுர்கோட்டடா அப்படிங்கிற இடம் வந்து இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து என்னது இண்டஸ் சிவிலைசேஷன் வளர்ந்த முக்கியமான நகரங்கள் அடுத்தது ஃபோர்டிஃபிகேஷன் ஃபோர்டிஃபிகேஷன் என்னது கோட்டை இல்லையா ஃபோர்டிஃபிகேஷன் வெல் பிளான்டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேன்ஸ் அண்ட் ட்ரெ ட்ரைனேஜஸ் கேன் பி அப்சர்வ் ஹரப்பன் டவுன்ஸ் அதாவது இந்த ஹரப்பா நகர்களில் வந்து மதில் சுவர்கள் அப்புறம் நல்ல திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் அப்புறம் கழிவு நீர் கால்வாய்கள் இதெல்லாம் வந்து வந்து இந்த நாகரிகத்தில் என்ன செய்து காணப்படுது ஹரப்பன்ஸ் யூஸ்டு பேக்ட் அண்ட் அண்ட் ஸ்டோன்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த ஹரப்பா மகள் வந்து சுட்ட கல் அப்புறம் எனது சுடாத செங்கற்களையும் வந்து என்ன செஞ்சாங்க இவங்க வந்து எனது அப்புறம் கற்களையும் வந்து எனது கட்டட கலைக்கு வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க ஆஃப் அத்தாரிட்டி டவுன்ஸு அதாவது இந்த இவங்க வந்து எனது நகரங்களுடைய இந்த உள்ளாட்சி அமைப்பு ஒன்று வந்து எனது இந்த நகரங்களுடைய திட்டமிடுதலை வந்து கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எனது சொல்கிறாங்க எ ஃபியூ ஆஃப் த ஹவுசஸ் கேட் மோர் தேன் ஒன் ஃப்ளோர் ஒரு சில வீடுகள் வந்து எனது மாடி வீடுகள் கூட என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு ஒரு மாடிக்கு மேலே உள்ள மாடி கட்டடங்கள் கூட எனது இந்த கரப்பா நாகரிகங்களில் வந்து என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு த டேங்கார்டு த கிரேட் பாத் அட் முகஞ்சதாரோ வாஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர் வெல் பேவ்டு வித் செவரல் அட்ஜஸ்ட் ரூம்ஸ் அதாவது இதை இன்னைக்கு கூட நமக்கு இப்படியெல்லாம் வந்து கிடையாது அன்னைக்கு வந்து எனது முகஞ்சதாரோவில் வந்து கிரேட் பாத் அப்புறம் மாபெரும் குளியல் குளம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கட்டு க கட்டுமான இது கட்டடம் வந்து இது இருந்துச்சு ஸோ இது வந்து குளத்துக்கு பக்கத்தில் வந்து நல்லா தளம் போட்டு நிறைய அறைகளோட வந்து எனது தோண்டி எனது நிறைய இது அப்படி அற அற அறையாக வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அழகா கட்டி இருந்தாங்க சரியா பாத்ரூம் குளத்தை சுத்தி அப்போ குளம் வந்து மாசுபடாது இல்லையா குளத்துக்குள்ளே இறங்கி குளிச்சா மாசுபடாது அப்போ ஏன்னா குளத்துக்கு குளத்துக்கு இறங்கி குளிச்சா டர்ட்டி ஆகும் அப்படிங்குறத இருக்கிறதுனால குளத்தை சுற்றி வந்து எனது பாத்ரூம் கட்டி என்ன செஞ்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து எனது குளிக்காத பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு வசதியே இல்லை எனது அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு என்ன செஞ்சுருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அந்த காலத்திலேயே சம் எர்த் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹாவ் பீன் த கிரானரி கிரானரினா எனது களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது சில கட்டட கட்டுமா கட்டுமானங்கள் வந்து எனது களஞ்சியங்கள் போல வந்து என்ன செய்யப்பட்டது காட்சி அளிக்கப்பட்டது டோன்ட் நோ த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கரப்பன்ஸு அவங்க வந்து எனது எந்த மாதிரியான அரசியல் அமைப்பு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன செய்யலை நமக்கு தெரியலை பட் தே மஸ்ட் ஹவ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அட் த லெவல் ஆஃப் அன் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டேட்டு ஆனால் வந்து எனது இந்த மாதிரி பக்காவாக ஒரு பிளானிங்காக இந்த எவிடன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து எனது பண்டைய அரசு மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு வந்து எனது கண்டிப்பாக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பட் வந்து எப்படி எந்த மாதிரியான அமைப்புங்கிறது நமக்கு என்ன செய்யல தெரியல மேல் இமேஜ் முகஞ்சதாரோ ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைட் பிரீஸ் கிங் பட் வி டோன்ட் நோ அபவுட் த ஆக்குரசி ஆஃப் திஸ் இன்டர்பிரிட்டேஷன் அதாவது எனது முகஞ்சதாரிலிருந்து கிடச்சிருக்க ஒரு சில பூசாரி மாதிரி உள்ள ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் காணப்படுது அது சரியானதா இல்லையா அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அரசர்கள் தான் தலைமை பூசாரியாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான்னு சொல்லி என்ன செய்யல நமக்கு கணிக்க தான் முடிஞ்சதே ஒழிய எனது நம்மள தெளிவாக வந்து என்ன செய்ய முடியல சொல்ல

சிவிலைசேஷன் இஸ் நோன் அஸ் ஹரப்பன் ரேதர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் த இண்டஸ் ரிவர் வேலி அதாவது இந்த நாகரிகம் வந்து சிந்து நதிக்கு அந்த பக்கமும் பரவி இருக்கிறதுனால தான் வந்து என்னது இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ங்கிறத விட சிந்து சமோழி நாகரீகம் அப்படின்னு சொல்லி முன்னாடி அழைக்கப்பட்டது சரியா அதனாலே எனது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம் த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபைட் அஸ் கிரானரி ஷுட் பி கன்சிடர்டு ஆர்கியாலஜிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அதாவது எனது அந்த களஞ்சியம் மாதிரியான இந்த அமைப்பு வந்து எனது அவங்களுடைய அந்த கட்டடக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம் அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் அதாவது எனது இவங்களுடைய வேளாண்மையும் கால்நடை வளர்ப்போம் த ஹரப்பன்ஸ் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர் இவங்க வந்து எனது வேளாண்மையில் ஈடுபட்டாங்க தே கல்டிவேட்டட் வீட் பார்லி அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் அதாவது இவங்க வந்து எனது வீட் பார்லி அப்புறம் எனது பலதரப்பட்ட சிறுத்தா திணை வகைகளையும் வந்து என்ன செஞ்சாங்க பயிரிட்டாங்க தி அடாப்டட் அடாப்டட டபுள் கிராப்பிங் சிஸ்டம் அதாவது இரட்டை சாகுபடி முறையை வந்து என்ன செஞ்சாங்க இவங்க கடைப்பிடிச்சாங்க திரியர்டு கேட்டில் ஷீப் அண்டு கோட்ஸ் இவங்க வந்து எனது ஆடு மாடு செம்மறி ஆடுகள் இதையெல்லாம் என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க தே ஹேட் நாலேஜ் ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் எலிஃபெண்ட்ஸ் பட் டிட் நாட் யூஸ் காசஸ் இவங்க யானை முதற்கொண்டு வந்து எனது நிறைய அனிமல்ஸை பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க இவங்க தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் இவங்க வந்து எதை பயன்படுத்தலை குதிரைகளை வந்து என்ன செய்யலை பயன்படுத்தலை த ஹரப்பன் கேட்டில் ஆர் கால்டு அண்ட் இட் இஸ் எ லார்ஜ் பிரீட் ஆஃப் அண்ட் ரெப்ரஸண்ட் இன் தயர் சீல்ஸ் அதாவது இதில் ஒரு பெரிய வகை மாட்டுடைய பெயர் வந்து எனது ஜெபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாட்டுடைய இனம் இது வந்து எனது இவங்களுடைய முத்திரைகள் எல்லாம் எனது இந்த பெரிய காலை உருவம் வந்து எனது பரவலாக வந்து எனது காணப்படுது அடுத்தது பாட்ரி பாட்ரினா எனது மண்பாண்டங்கள் சரியா பாரு த ஹரப்பன்ஸ் யூஸ்டு பெயிண்டடு பாட்ரி இந்த ஹரப்ப மக்கள் வந்து எனது ஓவியங்கள் இல்லை தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க தேர் பாட்ரிஸ் கேவ் ஏ டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக்

டிஷ்ஷஸ் பவுல்ஸ் அண்ட் பாட்ஸ் அப்புறம் இவங்க வந்து என்னது பீடம் வச்சது மாதிரியான தட்டு அப்புறம் தானியம் இதெல்லாம் வந்து என்னது சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஜாடிகள் அப்புறம் ஹோல்ஸ் போடப்பட்ட ஜாடிகள் அப்புறம் எனது கோப்பைகள் அப்புறம் எஸ் மாதிரி ஷேப்பில் உள்ள ஜாடி அப்புறம் தட்டு சின்ன தட்டு கிண்ணம் பானை இந்த மாதிரி நிறைய விதமான மண்பாண்டங்களை வந்து என்ன செஞ்சிருந்தாங்க இவங்க செஞ்சிருந்தாங்க தே பெயிண்டட் மோட்டிவ்ஸ் ஜென்ரலி நோட்டீஸ்ட் ஆன் த பாட்ரி டெபிக்ட் பீப்பிள் ட்ரீ லீவ்ஸ் ஃபிஷ் ஸ்கேல் டிசைன்ஸ் intersecting circles zigzag lines horizontal bands and geometrical motifs and floral and ஃபானல் patterns அதாவது இவங்க வந்து எனது மண் பாண்டங்களில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் தீட்டிருந்தாங்க அதாவது எனது பீப்பிள் எதுனா எனது அரச அப்பிரம் அப்புறம் மீனுடைய செதுலு அப்புறம் ஒன்று கொண்ணு வெட்ட இன்டர்செக்டர் சர்க்கிள்னா ஒன்று வெட்டக்கூடிய வட்டம் அப்புறம் குறுக்கு நெடுக்குமான எனது கோடுகள் அப்புறம் எனது இந்த கிடை கோட்டு இந்த பட்டை மாதிரியான இது அப்புறம் எனது ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள ஷேப்ஸு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரியான இது அப்புறம் செடி கொடி இதெல்லாம் ஃப்ளோரல் ஃபானலனா எனது செடி கொடிகள் இந்த பிளான்ஸ் ஃபானானா அனிமல்ஸு ஸோ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க இவங்க இந்த பெயிண்டிங்ஸில் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க தீட்டியிருந்தாங்க Metal tools and weapons. அதாவது இவங்களுடைய உலோக கருவிகளும் ஆயுதங்களும் த ஹரப்பன்ஸ் யூஸ் சர்ட் பிளேட்ஸ் காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ் அதாவது இந்த ஹரப்பா மக்கள் வந்து சர்ட் அப்படிங்கிற சிலுக்காயில் கல் கல் வகையில் உள்ள பிளேடு அப்புறம் வந்து எனது காப்பர் செம்பாலான இது பொருள்கள் அப்புறம் வந்து எனது தந்தத்தினால் செய்யப்பட்ட கருவிகளை வந்து எலும்புனாலையும் போன் அண்ட் ஐவரி எலும்புனாலேயும் தந்தத்தினாலையும் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினாங்க தி டிட் நாட் ப்ரொசஸ் knowledge about iron இவங்களுக்கு இரும்பப்பத்தன அறிவு இல்லை

தட்டு அப்புறம் வந்து என்னது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அப்புறம் ஆன்டிமணி ராடுன்னு அந்த அஞ்சனம் தீட்டக்கூடிய அந்த மை மாதிரி போடுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து குச்சி இதெல்லாம் வந்து எனது செம்பால வந்து என்ன செஞ்சாங்க இவங்க பயன்படுத்தினாங்க அடுத்தது வந்து என்னது த சீசல்ஸ் மேட் அவுட் ஆஃப் ரோரி சர்ட்டு வேர் யூஸ்டு பை த ஹரப்பன்ஸ் அதாவது ரோரி சர்ட்டுனா என்னது சிக்கி முக்கி கல் சரி அந்த சீசல்லுனால் உளி மாதிரியானது சரியா அந்த அதில் யூஸ் பண்ண செய்யப்பட்ட சிக்கி முக்கி கல்லும் இந்த கரப்பன் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க இந்த வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஆரோஸ் பியர்ஸ் சீசல் பிளேடட் டூல் அண்ட் ஆக்ஸு அப்புறம் வந்து இவங்க வந்து என்னது வேற என்னென்ன கத் இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னது அம்பு அப்புறம் ஈட்டி உளி கோடாரி இந்த மாதிரியான கருவிகளையும் வந்து என்ன செஞ்சாங்க இவங்க பயன்படுத்தினாங்க த பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் girl கேர்ள் ஃப்ரம் முகஞ்சதாரோ இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் த யூஸ் ஆஃப் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ஸு அதாவது வந்து எனது இந்த டான்ஸிங் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய எனது அந்த ஒரு பெண் வந்து நடனம் ஆடும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான அந்த சிலை வந்து எனது இவங்க வந்து அந்த ம மறைஞ்சி போன அந்த எனது அந்த வேக்ஸ் டெக்னாலஜி இருக்குது இல்லையா அதை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனது அந்த சிலை வந்து இருந்துச்சு அதாவது வேக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்க நமக்கு என்ன சிலை வேணுமோ அப்படி அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க மெழுகில் வந்து என்ன செய்வாங்க செய்வாங்க அந்த நமக்கு தேவையான நமக்கு சிலையை வந்து என்ன செய்வாங்க மெழுகு அச்சில் வந்து என்ன செய்வாங்க அதை செஞ்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து என்ன செய்வாங்க நம்ம உலோகம் நமக்கு என்ன உலோகத்தில் அதை செய்யணுமோ உருக்கி என்ன செய்வாங்க ஊற்றி அதுக்கு என்ன செய்வாங்க அந்த சிலையை வந்து வார்க்கக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் வந்து எனது வேக்ஸ் டெக்னாலஜி சரியா ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து எனது வெளியில் மெழுகு மாதிரியான ஒரு உருவத்தில் என்ன செய்வாங்க செ இதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு உள்ளே ஃபுல்லாக வந்து என்னது உலோகத்தை ஊற்றிடுவாங்க ஊற்றி அது நல்ல உள்ள அந்த உலோகம் வந்து உறைஞ்சதுக்கப்புறம் வந்து என்னது இந்த மெழுக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எனது உனக்கு அந்த உலோகத்தில் உள்ள அந்த என்ன செலை வேணுமோ அந்த செலை வந்து என்ன செஞ்சிருக்கும் கிடச்சிருக்கும் இது வந்து ரொம்ப மறைஞ்சு போன டெக்னாலஜி ஆனால் இந்த டெக்னாலஜி வந்து எனது இந்த ஹரப்பன் மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எனது எனது இந்த டான்சிங்கள் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான அந்த சிலை வந்து எனது இவங்களுடைய இந்த வேக்ஸ் ப்ராசஸுக்கு வந்து எனது டெக்னாலஜிக்கு ஒரு இது அடுத்தது ரோரி சர்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே படித்தோம் இல்லையா ரெஃபர்ஸ் டு த சர்ட் ரா மெட்டீரியல் கலெக்டட் ஃப்ரம் ரோரி இன் பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற இடத்துல வந்து எனது அங்கேருந்து கிடச்ச எனது சர்ட் அப்படிங்கிற வந்து ஒரு பொருளை வந்து என்ன என்ன செய்யுது குறிக்குது அடுத்து பாரு இட் வாஸ் யூஸ்டு பை ஹரப்பன்ஸ் ஃபார் மேக்கிங் பிளேட்ஸு இவங்க இது வந்து எனது பிளேடு செய்கிறதுக்காக வந்து எனது ஹரப்பன் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க இதை பயன்படுத்தினாங்க த ஹரப்பன்ஸ் யூஸ்டு போத் ஸ்டோன் அண்ட் பிரான்ஸ் டூல்ஸு இந்த ஹரப்பன் மக்கள் வந்து எனது கல் வெண்கலத்திலான ஆயுதங்களை வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க பாரு இந்த பிக்சர்ஸ் பாரு இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்புறம் எனது டெக்ஸ்டைல்ஸ்னால் எனது ஆடை அப்புறம் அணி அணிகலன்கள் பார்ப்போம் இந்த ஹரப்பன்ஸ் யூஸ்டு மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் இந்த ஹரப்பா மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க மெட்டல்னாலேயும் கல்லுனாலேயும் செய்யப்பட்ட எனது அணிகலன்களை வந்து என்ன செஞ்சாங்க அணிஞ்சிருந்தாங்க தே ஹேட் நாலேஜ் ஆஃப் காட்டன் அண்டு சில்க் டெக்ஸ்டைல்ஸு இவங்க காட்டன் துணிகளை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க பட்டு துணிகளை பற்றியும் என்ன செஞ்சிருந்தாங்க தெரிஞ்சிருந்தாங்க தே மேடு கார்னேலியன் காப்பர் அண்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அதாவது என்னது இவங்க வந்து என்னது கார்னேலியன் நம்ம போன லெசன்லயே படித்தோம் செம்மணிக்கல் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா அப்புறம் காப்பர் தங்கத்தினால அணி அணிகலன்களை வந்து என்ன செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க ஃபேன்ஸு ஸ்டோன் வேர் அண்டு ஷெல் பேங்கிள்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு அதாவது எனது இந்த ஃபேன்ஸுனா எனது கல் அப்புறம் எனது ச சங்கு வளையல்கள் அப்புறம் எனது அதாவது ஸ்டோனுன்னா கல் ஃபேன்ஸுனா அப்புறம் ஷெல்லுன்னா எனது சங்கு சரியா ஸோ இதில் உள்ள அணிகலன்களையெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க சம் ஆஃப் தம் ஹேட் எஸ்ட் டிசைன்ஸ் அண்ட் த ஹரப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டட் தம் டு மெசபட்டோமியா இதில் வந்து ஒரு சிலது வந்து எனது ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இதை வந்து எங்கே ஏற்றுமதி செஞ்சுருந்தாங்க மெசபட்டோமியன்ஸுக்கு வந்து எனது மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருந்தாங்க பாரு இதை தான் அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸு சரியா அடுத்தது பாரு அடுத்தது ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சு இவங்க வியாபாரம் எப்படி வணிகமும் பரிமாற்றமும் எப்படி இருந்துச்சு த ஹரப்பன்ஸ் கேட் க்ளோஸ் ட்ரேட் லிங்க்ஸ் வித் த மெசபட்டோமியன்ஸ் இந்த ஹரப்ப மக்கள் மெசபட்டோமியன்ஸோட வந்து எனது நெருங்கிய வாணிபு தொடர்பு உள்ளவங்களாக இருந்தாங்க ஹரப்பன் சீல்ஸ் சீல்ஸ் கேவின் ஃபவுண்ட் இன் த வெஸ்ட் ஏஷியன் சைட்ஸ் நேம்லி ஓமன் பஹ்ரைன் ஈராக் அண்ட் ஈரான் அதாவது எனது மேற்காசிய பகுதிகளான ஓமன் பக்ரைன் ஈராக் ஈரான் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து இந்த ஹரப்பன் சீல்ஸ் முத்திரைகள் வந்து என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு த க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன் த ட்ரேடு காண்டக்ட்ஸ் பிட்வீன் மெசபட்டோமியா அண்டு ஹரப்பன்ஸ் நம்ம ஆல்ரெடி மெசபட்டோமியாவில் கியூனிஃபார்ம் ஸ்கிரிப்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம இண்டஸ் ரீஜியனில் வந்து என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் என்ன தெரியுது இவங்களுக்கு இடையில் வந்து எனது நம்ம இண்டஸ் ரீஜியனில் ஹரப்பன் ரீஜியனில் உள்ள பீப்புளுக்கும் மெசபட்டோமியன் பீப்புளுக்கும் வந்து என்ன எனது வாணிப தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னது நமக்கு தெரியுது இந்த மென்ஷன் ஆஃப் மெல்லுகா இந்த கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு ரிஃபர் டு த இண்டஸ் ரீஜன் அதாவது இந்த கியூனிஃபார்ம் எழுத்துல எழுத்தில் வந்து காணக்கூடிய மெலுகா அப்படிங்கிற குறிப்பு வந்து நம்ம சிந்து சமவெளியை தான் குறிக்குது அடுத்தது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸு அதாவது எனது எடைகளும் எனது அளவுகளும் த ஹரப்பன்ஸ் டெவலப்ட் எ சிஸ்டம் ஆஃப் ப்ராப்பர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அதாவது ஹரப்பா மக்கள் வந்து முறையான எடைகளையும் அளவுகளையும் வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க சின்ஸ் தே என்கேஜ் இன் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் தே நீடட் ஸ்டாண்டர்டு மெஷர்ஸ் அதாவது இவங்க வணிக பரிமாற்றங்களில் வந்து ஈடுபட்ட காரணத்தினால இவங்க வந்து முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் வந்து இவங்களுக்கு வந்து என்னது தேவையாக இருந்துச்சு த க்யூபிகல்ச்சர்ட் வெயிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த ஹரப்பன் சைட்ஸு அதாவது அதாவது இந்த ஹரப்பா நகர்பகுதியில் எனது கியூபு க்யூபு ஷேப்னா எல்லாருக்கும் தெரியும் சரியா அந்த மாதிரியான இந்த சர்ட் எடைகள் வந்து என்ன செஞ்சது நமக்கு கிடைச்சிருக்கு த காப்பர் பிளேட்ஸ் ஃபார் வெய்யிங் பேலன்சர்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்டு அதாவது எனது தராசு இது வந்து எனது இது எடை வெய் வெயிட்டு போடுறதுக்கான காப்பர் பிளேட்டும் வந்து என்ன செஞ்சுருக்கு நமக்கு கிடச்சிருக்கு த வெயிட்ஸ் பாயிண்ட் டு தயர் நாலேஜ் ஆஃப் த பைனரி சிஸ்டம் அதாவது அவங்க எடைக்கு வந்து எனது பைனரி சிஸ்டம்னா எனது அந்த ரெண்டு இது ஈரடிமான ஈரடிமான எனது எண்முறை வந்து என்ன செஞ்சாங்க இவங்க யூஸ் பண்ணினாங்க த ரேஷியோ ஆஃப் வெய்யிங் இஸ் டபுள் டஸ் ஒன் இஸ்டு டூ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எயிட் இஸ் டு சிக்ஸ்டீன் இஸ்டு தேர்ட்டி டூ இந்த மாதிரி வந்து எனது பைனரி அந்த இதோடைய விகிதம் ஒன்றுக்கு அடுத்த ஒன்று ஒன்று மட இதுனா எனது ட்ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு அடுத்தது நாலு ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோரும் ஃபோரும் எய்ட் எயிட்டும் எயிட்டும் சிக்ஸ்டீன் 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 தேர்ட்டி டூ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மடங்காக வந்து என்னது யூஸ் பண்ணாங்க ஸோ அதான் எனது வெயிட் ஆஃப் கரப்பன் சிவிலைசேஷன் இவங்க யூஸ் பண்ண எடை கற்கள் பாரு அடுத்தது பேலன்ஸ் காப்பரில் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி அதுதான் அடுத்தது சீல்ஸு சீலிங்ஸ் அண்டு ஸ்கிரிப்சர்ஸு பாரு எப்படின்னு சொல்லி பார்ப்போம் த சீல்ஸ்ரம் வேரியஸ் மீடியா செச்சர்ஸ் ஸ்டீலைட் அப்புறம் என்னது காப்பர் டெரகோட்டா அண்ட் ஐவரி ஆர் ஃபவுண்ட்இன் த ஹரப்பன் சைட்ஸு அதாவது வந்து எனது இந்த ஹரப்பா ரீஜியனில் வந்து என்னது யூஸ் பண்ணப்பட்ட எனது எனது காப்பர்னாலே இந்த ஸ்டெலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அப்புறம் டெரகோட்டான என்னது மண் அப்புறம் ஐவரின்னா என்னது தந்தம் இதனால் செய்யப்பட்ட சீல்ஸ்னால் என்னது முத்திரைகள் எல்லாம் நிறைய வந்து எனது கடை கிடச்சிருக்கு தே ஆர் ப்ராபப்ளி யூஸ்ட் இன் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பொதுவாக வந்து இது வந்து எதுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் வந்து என்ன செஞ்சாங்க இவங்க வந்து இதை வந்து என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க த ஹரப்பன் ஸ்கிரிப்ட் இஸ் போட்டு எட்டு டெசிஃபர்டு அதாவது எனது இந்த கரப்பன் கரப்பிரிப்டு அதாவது எனது அதாவது எனது இந்த ஹரப்பா இது இதுவரைக்கும் வந்து டெசிஃபைடுன்னா எனது வாசிக்கப்படலை சரியா இதை வந்து நம்ம யாரும் அவ்வளோவா வந்து எனது நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்தோம் நம்ம மற்ற இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது பட்டு ஹரப்பன்ஸும் ம மொழிகள் யூஸ் பண்ணாங்க அது வந்து யாரும் என்னன்னு செய்யலை வாசிக்கலை ஃபைவ் தௌசண்ட் டெக்ஸ்ட் ஹாவ் பீன் டாக்குமெண்டட் ஃப்ரம் த ஹரப்பன் சைட்ஸ் அதாவது இந்த ஹரப்பன் ரீஜியன்லேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் எழுத்துடைய சின்ன எழுத்து தொகுதிகள் வந்து எனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு

சஜஸ்ட் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஸ்கில்ஸ் ஆஃப் த சஜ ஹரப்பன்ஸ் அதாவது இந்த ஹரப்பா பகுதிகளில் கிடச்சிருக்க சுடு மண்ணாலான எனது சின்ன சிலை மண்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள் வெண்கலச் சிலை இதெல்லாம் ஹரப்பா மக்களுடைய கலை திறமையை வந்து என்ன செய்யுது நமக்கு காட்டுது ப்ரீ ஸ்டிக்கிங் மேட் ஆஃப் எனது ஸ்டீலைட் அண்டு ஜான்சிங் கேர்ள் மேட் ஆஃப் பிரான்ஸ் அஸ்வெல்லஸ் ஸ்டோன் கல்ச்சர்ஸ் ஃப்ரம் கரப்பா முகஞ்சதாரோ அண்டு டோலாவீரா ஆர் த இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆர்ட் அப் அதாவது எனது இந்த ஸ்டெலைட் என்ன சொல்கிறது எனது மாக்கல் சரியா அதில் செய்யப்பட்ட எனது மதக்குரு இல்லை அரசன் அப்புறம் செம்பில் பார்க்கப்பட்ட இந்த நடனமாடும் பெண்ணுடைய சிலை சரியா இது வந்து எனது முகஞ்சதாரோவில் கிடச்சது ஸோ இது கரப்பா முகஞ்சதாரோ டோலாவீர் இந்த இங்கே எல்லாம் கிடச்ச கற்சிலைகள் இதெல்லாம் வந்து எனது இந்த பகுதியோடைய முக்கியமான கலை படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது கார்ஸ் ரேட்டில்ஸ் வீல்ஸ் ஸ்டாப்ஸ் மார்பிள்ஸ் அண்ட் And hop scotches made in terracotta suggest the amusement of the Harappan people அதாவது அதுக் அப்பரம் வந்து என்னதும் இந்த பொம்மை பொம்மை வண்டி அப்புறம் கிளு கிளிப்பை பம்பரம் கோழி குண்டு ஸோ இந்த மாதிரி விளையாட்டு பொருள்கள் வந்து எனது அப் வந்து இந்த சுடுமண்ணில் உள்ள சில்லு இதெல்லாம் வந்து எனது கரப்ப மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டாக வந்து என்ன செய்யப்பட்டது நமக்கு சொல்லப்பட்டது பாரு தான் எனது முகஞ்சதாரவில் கிடச்ச கேள் இந்த பிக்சர் சரியா அடுத்தது இவங்களுடைய மதம் ரிலீஜியன் வந்து எனது எந்த மாதிரியாக இருந்துச்சு த இண்டஸ் பீப்புள் had a க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் இவங்க வந்து இயற்கையோட வந்து எனது நெருங்கிய தொடர்புடையவங்களா இருந்தாங்க நம்ம இண்டஸ் பீப்புள் பாரு தே ஒர்ஷிப்டு பீப்பிள் ட்ரீஸு நம்ம மக்கள் வந்து இப்போவும் அரச மரத்தை வணங்குறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி அரச மரத்தை வந்து நம்ம இந்த சிவிலைசேஷனில் உள்ள பீப்புள் வந்து வணங்குனாங்க அதை இயற்கையை வணங்குறாங்க சம் ஆஃப் த டெரகோட்டா ஃபிகர்ஸ் ரிசம்பிள் த மதர் காடஸ் அதாவது ஒரு சில சிட்ட சு களிமண் சிலைகள் வந்து எனது பெண் தெய்வத்தை குறிக்கிறதா இருக்குது ஃபயர் அல்டாஸ் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைடு அட் கலிபங்கன் அதாவது எனது கலிபங்கனில் வந்து எனது நெருப்பு குண்டங்கள் வந்து எனது அடையாளம் நிறைய காணப்பட்டிருக்கு நிறைய நெருப்பு குண்டங்கள் வந்து எனது இருந்திருக்கு த இண்டஸ் பீப்புள் பரீடு த டெட்டு இந்த இண்டஸ் பீப்புள் வந்து இறந்தவங்களை என்ன செஞ்சாங்க புதைச்சாங்க பரியல்ஸ் வேர் டன் எலாபரேட்லி அண்ட் எவிடன்ஸ் ஃபார் க்ரீமேஷன் ஹேஸ் ஆல்சோ பீன் ஃபவுண்டு அதாவது எனது இறந்தவங்களை வந்து எனது கிரிமேஷன் எரிக்கக்கூடிய வழக்கம் இருந்ததுக்கான சான்று வந்து எனது அவ்வளவா இல்லை சரியா அடுத்தது ஒரிஜினல் இன்கேபிட்டன்ஸ் அண்ட் தேர் கல்ச்சர் சரியா அந்த கரப்பா மக்களும் அவங்களுடைய பண்பாடும் எப்படி இருந்துச்சு இது வந்து எனது உனக்கு அடுத்த டீட்டெயில் தேர்டு டீட்டெயில் சரியா த ஆதர்ஸ் ஆஃப் கரப்பன் சிவிலைசேஷன் ஆர் நாட் நோன் சின்ஸ் த ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் டெசிஃபர்டு அதாவது இந்த ஹரப்பா மக்களுடைய எழுத்துக்களோடைய பொருள் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதுனால வந்து எனது இந்த ஹரப்பா நாகரிகம் பற்றி நமக்கு என்னது முழுசாக வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் ஆர்கியூஸ் தட் தே ஸ்போக் த திராவிடியன் லாங்குவேஜ் அதாவது ஒரு ஒரு இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் எனது ஒரு சில அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து திராவிட மொழியை தான் எனது பேசுனாங்க த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சோர்ஸ் மூமெண்ட் ஆஃப் த ஹரப்பன்ஸ் டு த ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் இண்ட சிவிலைசேஷன் அதாவது இந்த தொல்லியல் ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாகரிகத்தோடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்து இவங்க கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்து எனது இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது இட் இஸ் போர்ட்டபிள் தேட் சம் ஆஃப் த ஹரப்பன் பீப்புள் மூவ்டு இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதே மாதிரி எனது ஒரு சில பேர் வந்து எனது இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் இந்த ஹரப்பா மக்கள் வந்து எனது குடிபெயர்ந்திருக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்லி த டெஸிஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் கேன் கிவ் எ டெஃபினெட் ஆன்சர் அதாவது அவங்களுடைய எழுத்துக்களுக்கு வந்து பொருள் கண்டுபிடிச்சப்பட்டால் மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும் பல கேள்விகளுக்கு வந்து நமக்கு உறுதியான பதில் கிடைக்கும் இண்டஸ் சிவிலைசேஷன் ஹேட் மோர் தேன் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது இந்த சிந்து சமூடி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க செவரல் குரூப்ஸ் இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ் பாஸ்டோரலிஸ்ட் அண்ட் கண்டர் கேதரர்ஸ் லீவ்ட் இன் த இண்டஸ் அதாவது இந்த சிந்து சமவெளியில விவசாயிகள் கால்நடை வளர்க்குறவங்க அப்புறம் வந்து என்னது வேட்டையாடுறவங்க அப்புறம் உணவு சேகரிக்கிறவங்க இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க த இண்டஸ் ரீஜியன் ஹேடு வில்லேஜஸ் அண்டு லார்ஜ் டவுன்ஸ் அதாவது இந்த இண்டஸ் ரீஜியனில் வந்து எனது பெரிய சின்ன கிராமங்களும் இருந்துச்சு எனது பெரிய நகரங்களும் இருந்துச்சு த பாப்புலேஷன் வாஸ் மிக்சடு மக்கள் வந்து எனது எல்லாருமே எனது ஒன்று கலந்து தான் வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க த பீரியட் ஆஃப் த

சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் எனது டூ தௌசண்ட் சிக்ஸ் இருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள காலகட்டம் வந்து மெச்சோர்டு அதாவது முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி எனது சொல்லலாம் த லேட்டர் எக்ஸிஸ்டட் அப் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிசி அதாவது தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த பிந்திய காலத்தில் உள்ள ஹரப்பன்ஸ் வந்து எனது அந்த சிவிலைசேஷன் பீப்புள் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சர் இந்த இண்டஸ் கல்ச்சர் வந்து எப்படி வந்து எனது முடிவுக்கு வந்ததை பற்றி பார்ப்போம் த இண்டஸ் சிவிலைசேஷன் அண்ட் இட்ஸ் அர்பன் ஃபியூச்சர்ஸ் ஸ்டார்டர்ட் டிக்ளைனிங் ஃப்ரம் அபவுட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசி அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்திலிருந்து இந்த சிந்து சமூக நாகரீகம் வந்து எனது வீழ்ச்சி பெற தொடங்குச்சு சேஞ்சஸ் இன் கிளைமேட் டிக்ளைன் ஆஃப் த ட்ரேட் வித் மெசபட்டோமியா அண்ட் ட டையிங் அப் ஆஃப் ஆர் ஃபிளட்டிங் ஆஃப் த ரிவர் இண்டஸ் ஃபாரின் இன்வர்சன் வேர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஆட்ரிபியூட்டட் டு த கொலாப்ஸ் ஆஃப் திஸ் சிவிலைசேஷன் அண்ட் ஃபார் த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் இந்த சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ஸ் அதாவது வந்து என்னது பருவநிலை மாற்றம் அப்புறம் மெசபடோமியா கூட உள்ள வணிகத்தில் வந்து உள்ள வீழ்ச்சி அப்புறம் நதி வந்து வட்டி போனது அதோட வறட்சி ஒன்று வற்றி போயிருக்கலாம் இல்லை வந்து எனது வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம் இல்லை அப்புறம் அந்நியர் படையெடுப்பு இந்த மாதிரியான காரணத்தினாலே இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் வந்து எனது தெற்கு கிழக்குன்னு சொல்லி வேற வேற திசையை பார்த்து எனது இடம்பெயரவும் சில முக்கியமான காரணம் அம்மா வந்து என்னது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்அப்பியர் இது வந்து என்ன செய்யல முழுசாக வந்து என்ன செய்யல அழிஞ்சு விடலை இட் இ கண்டினியூட் அஸ் ரூரல் கல்ச்சர் இது வந்து இன்னும் வந்து எனது கிராமப்புற கல்ச்சராக வந்து என்ன செய்யுது இந்தியாவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அடுத்தது இண்டஸ்க்ரிப்ட் எ கே ஸ்டடி பருப் அதாவது இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் பற்றின ஒரு ஆய்வு தான் வந்து எனது இது கிராக்கிங் த இண்டர்ஸ்கிரிப்டு பார் ஹரப்பன்ஸ் நியூ த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் த அதாவது இந்த ஹரப்பன் பீப்புளுக்கு வந்து எனது எழுதக்கூடிய கலையை வந்து இவங்க வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அரைஞ்சிருந்தாங்க த ஸ்கிரிப்ட் இஸ் ஃபவுண்ட் ஆன் சீல்ஸ் இன் மௌல்டடு டெரகோட்டா த கரப்பன்ஸ் நியூ த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் இந்த கரப்பன்ஸுக்கு வந்து எனது எழுதக்கூடிய கலை வந்து தெரிஞ்சிருந்தது த ஸ்கிரிப்ட் இஸ் ஃபவுண்ட் அண்ட் சீல்ஸ் இன் மௌண்டட் டெரகோட்டா அண்ட் அண்ட் பாட்ரி அதாவது இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து எனது சுடுமண் முத்திரைகள் அப்புறம் லட்சினங்கள் லெச்சினா எனது இந்த சிம்பல் மாதிரி உள்ளது அப்புறம் மண்பாண்டங்கள் இதில் எல்லாம் வந்து எனது காணப்படுது இட் ஹாஸ் நாட் டெசிஃபர்ட் டில் நவ் இது வரைக்கும் வந்து எனது இது வந்து என்ன செய்யப்படலை வாசிக்கப்படலை பிகாஸ் த இண்டஸ் டெக்ஸ் ஆர் வெரி ஷார்ட்டு த ஆவரேஜ் லெங்க் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் சயின்ஸ் அதாவது இந்த டெக்ஸ்ட் எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதோடைய லெங்க் வந்து எனது அஞ்சு சிம்பிளுக்கு விட எனது கம்மியாக தான் இருக்கும் இட் ஹாஸ் நோ பைலிங்குவல் லைக் எ ரொசேட்டா ஸ்டோன் ரிட்டன் இன் இஜிப்தியன் அண்டு கிரீக்கு அதாவது வந்து என்னது அதாவது ரொசாட்டா கல்லில் இருக்கிற மாதிரியான மும்மொழிகள் வந்து என்ன செய்யப்படலை இதில் பயன்படுத்தப்படலை இட் வாஸ் ரிட்டன் ஜென்ரலி ஃப்ரம் ரைட்டு டு லெஃப்ட் இது வந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக வந்து எனது எழுதப்பட்டதாக இருந்துச்சு அடுத்தது வந்து என்னது பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் த ரஷ்யன் ஸ்காலர் யூரி நோர்சோவ் சஜஸ்டட் த த இண்டஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹாவ் அ திராவிடியன் லைக் வேர்ட் ஆர்டர் அதாவது க இந்த கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் இது இதில் மூலமாக இந்த கணினி மூலம் பகுப்பாய்வு செஞ்சு ஒரு ரஷ்ய அறிஞர் யூரி நோசாரவ் அப்படிங்கிறவர் சிந்து சமவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற எனது வார்த்தை வரிசையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எனது சொல்கிறாரு ஸ்காலர் அண்டு ரிசர்ச்சர் iravatham mahadevam who had done extensive research on indus civilization says we may hopefully find that த புரோட்டோ dravidian ரூட்ஸ் ஆஃப் கரப்பா லாங்குவேஜ் அண்ட் சவுத் இந்தியன் Dravidian லாங்குவேஜஸ் ஆர் சிமிலர் அதாவது வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ரொம்ப விரிவான ஆர்வம் செய்த ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் வந்து கரப்பா மொழியோடய சில மூல வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்துருக்கிறதை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அக்கார்டிங் டு மகாதேவன் எ ஸ்டோன் செல்ட் டிஸ்கவர்டு இன் மயிலாடுதுறை இன் தமிழ்நாடு ஹேஸ் சேம் மார்க்கிங் அஸ் தேட் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் த இண்டர்ஸ்கிரிப்டு அதாவது மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல் கோடாரியில் உள்ள குறியீடுகள் வந்து இந்த சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டதில் உள்ள குறியீடு போலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஐராவதம் மகாதேவன் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு என் மே டூ தௌசண்ட் செவன் த தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஃபவுண்டு போர்ட்ஸ் வித் ஆரோஹெடு சிம்பல்ஸ் அட்டு மேலப்பெரும்பள்ளம் நியர் பூம்புகார் விச் resembled த சீல்ஸ் இன் மொகஞ்சதாரோ அதாவது மே டூ தௌசண்ட் செவனில் எனது நம்ம தமிழ்நாட்டு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு பக்கத்தில் உள்ள மேலப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு மாதிரியான குறியீடு வந்து முகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணையை போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அக்கார்டிங் டு பார்ப்போலா த சைன் ஆஃப் த இண்டஸ் கிரிப்ட் இஸ் லைக்லி டு ரெப்ரசன்ட் திராவிடியன் மோனோ சிம்பாலிக் ரூட்ஸ் அதாவது பார்ப்போலோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இதில் எழுத்துக்களில் இது பண்ண யூஸ் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்டு வந்து என்னது திராவிடியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின் சொல்லி எனது சொல்லப்படுது சரியா அடுத்தது வந்து என்னது இந்த சிம்பல்ஸ் பாரு இதெல்லாம் வந்து என்னது ஃபிஷ்ஷை குறிக்கிறதுக்கு இந்த ஃபிஷ் மாதிரியான சிம்பல் அப்புறம் மூணு ஃபிஷ்ஷுனா ஒரு ஃபிஷ்ஷு போட்டு அந்த மூணு கோடு போட்டிருக்கு அப்புறம் என்னது ஆறு ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் எனது அந்த ஆறு கோடு போட்டிருக்கு பாரு ஸோ ஏழு ஃபிஷ்னால் இந்த ஏழு கோடு போட்டிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் The earliest signs to denote words through pictures pictographic, the preservation process of dead body in ancient Egypt mummification. the Sumerian system of writing sonogram. the Harappans did not have the knowledge of horse and iron. the bronze image suggestive of the use of lost wax process known as the, known to the Indus people dancing girl the oldest civilization in mesopotamia belonged to the akkadians the chinese developed the hieroglyphic system the euphrates and tigris drain into the manar gulf அடுத்தது அமுராபி த கிங் ஆஃப் பாபிலோன் வாஸ் த கிரேட் லா மேக்கர் இதில் ஃபோர்த் ஒன் தான் வந்து என்னது கரெக்டு அடுத்தது யாங்ஸ் ரிவர் இஸ் நோன் அ சாரோ ஆஃப் சைனா ஊட்டி கன்ஸ்ட்ரக்டட் த கிரேட் வால் ஆஃப் சைனா சைனீஸ் இன்வென்டட் கன் பவுடர் அக்கார்டிங் டு ட்ரெடிஷன்ஸ் மென்ஷியஸ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டாயிஸம் ஸோ இதில் தேர்ட் ஒன் மட்டும் கரெக்டு அடுத்தது வாட் இஸ் த கரெக்ட் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ஃபோர் சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் மெசபட்டோமி அதில் ஆப்ஷன் சி சுமேரியன்ஸ் அக்கேடியன்ஸ் பாபிலோனியன்ஸ் அஸிரியன்ஸ் தான் கரெக்ட் அடுத்தது அசிரி அசஸ் அண்ட் அசிரியன்ஸ் ஆஃப் மெசபடோமியன் சிவிலைசேஷன் வேர் கண்டெம்பரரிஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் அதாவது எனது மெசபடோமியன் சிவிலைசேஷனில் உள்ள அசிரியன்ஸ் வந்து எனது இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு சமகாலத்தவங்க இது வந்து எனது தான் ட்ரூ தான் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் அசிரியன் ரூலர் ரெஃபர் டு த ஷிப்ஸ் ஃப்ரம் மெலுகா எனது மெலுகா இந்த இடத்துல வந்து கப்பல்கள் வந்து நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு எனது இந்த அசிரியன் ரூலரோடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ

The great sphinx of jissa The great sphinx of Jizah. The early form of writing of the Egyptians is known as hieroglyphic. the Hammurabi specifies the laws related to various crimes in ancient Babylonia. Next. The lords was the master archive keeper of Chow state according to traditions. Fifth. த டெரகோட்டா ஃபிகர் ரெயின்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஆன் த பாட்ரி ஃப்ரம் த சைட் சஜஸ்ட் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஹரப்பன்ஸ் அடுத்தது ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த கிரேட் பாத் ஆஃப் கரப்பா இஸ் வெல் பில்ட் வித் செவரல் அட்ஜஸன் ரூம்ஸ் இது ஒன்று தான் கரெக்டானது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ட்ரூ அடுத்தது நியூ புக்கில் வந்து ஏமன் வாசன் ஈஜிப்தியன் காட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் இது ஒன்று தான் ட்ரூ அடுத்தது மீதி வந்து எனது த ஃபாலோயிங் பாரு பேரா வந்து த ஈஜிப்தியன் கிங் பேப்பரஸ் வந்து எனது எ கைண்ட் ஆஃப் கிராஸ் கிரேட் லா மேக்கர் வந்து யார் கம்புராபி கில்கமேஷுங்கிறது யார் த ஓல்டஸ்ட்டு ரைட்டிங் ஸ்டோரி ஆஃப் ஆன் எர்த் அடுத்தது த கிரேட் பாத் வந்து முகஞ்சதாரோ ஸோ அவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு வீடியோஸ்க்குள்ளேயே தேங்க்யூ சில்ட்ரன்